फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर चैनल कस्बना समयल இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குயிக்கா செய்யக்கூடிய ஒரு குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். மணிக்கணக்கா அடுப்புல நின்னு காய்ச்சிட்டு இருக்காம ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி நம்ம குல்ஃபி மோல்ல ஊத்தி வச்சிரலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம பிரெட்ல தான் செய்ய போறோம். ஆனா இது பிரெட்ல செஞ்சதுன்னு இது யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பிரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு நடுவுல உள்ள பகுதி மட்டும் தான் வேணும். பிரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு வச்சுக்கலாம். இதை பிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இது நல்ல ஒரு பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துப்போம். இந்த அளவுக்கு இதை நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்க போறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். கரெக்டா 1/2 லிட்டர் பால்ல தண்ணி சேர்க்காம காய்ச்சினா எனக்கு சரியா 2 கப் வந்தது. இந்த 2 கப் பால் அதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதல்ல கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போறோம். இது வந்துட்டு நான் வீட்லயே ரெடி பண்ணது. இதோட ரெசிபி நான் ஃபியூச்சர்ல நான் ஷேர் பண்றேன். இதில இருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லனா நீங்க இதுக்கு பதிலா ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் மாவு இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதல்ல கட் பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தா நான் சேர்த்துக்கறேன். உங்க வீட்ல என்ன மாதிரி நட்ஸ் இருக்குதோ அத கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துப்போம். இந்த அளவுக்கு இப்ப அடிச்சு எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம குல்ஃபி மோல்ட்ல ஊத்திட்டு உறைய வைக்க வேண்டியதுதான். குல்ஃபி மோல்ட் இல்லாதவங்க ஈஸியா டம்ளர்லயே கூட ஊத்தி நம்ம உறைய வச்சுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். குல்ஃபி மோல்ட்ல ஊத்துனதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ டம்ளரில் எப்படி பண்ணுறதுங்கிறதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன டம்ளராக ரெண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட போகிறோம். பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபாயில் பேப்பர் கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை டம்ளர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போலவே இன்னொரு டம்ளரையும் நான் பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி கட் போட்டுக்கிறேன். கத்தியை வச்சு கட் போட்டதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே ஐஸ் குச்சி வச்சிட வேண்டியதுதான். ஐஸ் குச்சி சாதாரணமாக எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். ஒரு பாக்கெட்டே 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே இன்னொரு டம்ளரில் நான் கட் போட்டுட்டு ஐஸ் குச்சியை வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம குல்ஃபி மோல்லையும் டம்ளர்லையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு சரியாக ஒரு 8 மணி நேரம் நம்ம உறைய வைக்கணும். ஓவர் நைட் உறைய வச்சா இன்னும் கூட நல்லது. நான் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லாவே உறைஞ்சிருக்குது. இதை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே லைட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் வச்சா போதும். வச்சுட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம குல்ஃபி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட குல்ஃபி ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இதே போலவே எல்லா குல்ஃபியும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லே தான் இந்த குல்ஃபி இருக்கும். கண்டிப்பாக இதில் பிரெட்டும் சேர்த்துருக்கோன்னு யாராலையுமே நம்ப முடியாது. இப்போ இதே போலவே டம்ளரில் உள்ளதையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். முதல்ல ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. இதையுமே ஒரு 10 செகண்டுக்கு நம்ம தண்ணியில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக உருகிரும். ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம குல்ஃபியை வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். இதுவுமே நமக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் அடிக்கடி நிறைய பேர் வெளியில் ஐஸ் கொண்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஐஸ்களை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே பால் வச்சு ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம ஐஸ் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.